ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த பதிவில் ஒரு 2.1 ஆம்பிளிஃபை ரெடி பண்ணியிருக்கிறேன். சிங்கிள் சப்ளை 7265 வச்சு நான் ரெடி பண்ணியிருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ட்ரையலுக்காக பார்த்தீங்கன்னா 7265 வந்து பார்த்திங்கன்னா சப் ஊஃபர் எப்படி ரிசல்ட் வருமோன்னு செக் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியிருக்கிறேன். நல்ல ரிசல்ட் இருக்குது. ஒரு 8 இன்ச்சு இல்லைன்னா 10 இன்ச்சு யூஸ் பண்ணால் நல்லாவே இருக்கும். இதே 7292 போட்டு கூட நம்ம யூஸ் பண்ணலாம். டெஸ்டிங்காக பார்த்திங்கன்னா 7265 போட்டிருக்கோம், அதுவும் நல்லா தான் இருக்குது. இந்த ஆம்பிளிஃபயர் ப்ரைஸ் எடுத்துகிட்டிங்க அப்படின்னா ஒரு 2500 வரும். இந்த 2500 பட்ஜெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கிளாரிட்டி இருக்கும். ஃப்ரண்ட் லுக் எடுத்துகிட்டிங்க அப்படின்னா மொத்தம் உங்களுக்கு 4 கண்ட்ரோல் தான் வரும். வால்யூம் கண்ட்ரோல் 1, இது வந்து சப் ஊஃபருக்காக கொடுத்துருக்கேன், இது பேஸு ட்ரிபிளுக்காக கொடுத்துருக்கேன். ஒரு ஆக்ஸ் நம்ம இன்புட் கொடுக்கணும் வச்சுக்கலாம். லோ காஸ்ட்டில் ஒரு மீடியமான ஒரு ஆடியோ கிளாரிட்டி அந்த மாதிரி எதிர்பார்க்குறீங்க வந்து இதுவே போதுமானது. லோ காஸ்ட்டில் போட்டால் ரிசல்ட் வராதுன்னு அப்படின்னு நினைக்காதீங்க. சந்தேகமாக இருந்தால் நேர்லேயே வாங்க, நான் உங்களுக்கு வந்து செக் பண்ணியே காட்டுறேன். 7265 போகிற பட்சத்தில் வந்து நம்மளோட கிளாரிட்டி வந்து பக்காவாக இருக்கும். என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணி சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அது பார்த்திங்கன்னா லெஃப்ட் இதில் யூஸ் பண்ணிக்கிற மெட்டீரியல் என்னென்னு பார்க்கலாம். ட்ரான்ஸ்ஃபார்மர் எடுத்துகிட்டிங்க அப்படின்னா 20020 ஒரு 5 ஆம்பியர் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் பவர் ஆம்ப் எடுத்துகிட்டிங்க அப்படின்னா 7265 ரெண்டு ஐசி போட்டு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். லெஃப்ட் ரைட்டுக்காக ஒரு ஐசியும் சப் ஊஃபர் வந்து மோனோ பண்ணி யூஸ் பண்ணிக்கிறேன். இது சப் ஊஃபருக்கு பார்த்திங்கன்னா 7265 போட்டிருக்கேன், நல்லா ரிசல்ட் இருக்குது. அதுக்கப்புறம் எடுத்துகிட்டிங்கன்னா பிடின்னு எடுத்துகிட்டிங்கன்னா 12 வோல்ட் பிடி தான், சிங்கிள் சப்ளை தான். இதில் யூஸ் பண்ணிக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா சிங்கிள் சப்ளையோட மெட்டீரியல் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இது வந்து 12 வோல்ட் பிடி. இது வந்து பார்த்திங்கன்னா அல்ட்ராஜிரோட 12 வோல்ட் சப் ஃப்ரீ. இதுக்கு வந்து பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது, நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு தகுந்த நான் ஆல்ட்ரேஷன் பண்ணி தான் நான் போட்டிருக்கேன். நான் இது வந்து என்னோடய 7265னால் என்னோடய டேஸ்ட்டு தான் நான் போட்டிருக்கேன். ஒரு சிலர் ஒவ்வொரு மாதிரி போடுவாங்க, அது வந்து அவங்களோட யார் போர்டு மேனுஃபேக்சரோ நீங்கள் அவங்ககிட்ட கேட்டால் அவங்க டீட்டெயில் சொல்லுவாங்க. இது என்னோடய 7265 மாதிரி மாற்றிருக்கேன். இதிலே 7292 போடலாம், நல்லா ரிசல்ட் இருக்கும். நான் செக்கிங்காக போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஆம்பிளிஃபயர் தேவைப்பட்டால் லோ காஸ்ட்டில் தேவைப்பட்டால் காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ 7265 போடும்போது பார்த்தீங்கன்னா இந்த காஸ்ட் வருது. இந்த 7292 போடும்போது இன்னொரு கொஞ்சம் ஜாஸ்தியாக ஒரு 100 ரூபா 200 ரூபா அந்த மாதிரி ஜாஸ்தியாக வரும். மற்றபடி ஒன்றும் இல்லை. இதுவே ஒரு வீட்டுக்கு மீடியம் பட்ஜெட்டில் கேட்குறீங்க வந்து இதுவே போதுமானது. லெஃப்ட் ரைட் எடுத்துகிட்டிங்கன்னா நான் 8 இன்ச்சு கொடுத்துருக்கேன். சப் ஊஃபர் பாருங்கள், நான் 12 இன்ச்சு ஜேபியில் கொடுத்துருக்கேன். பாருங்கள் ஃபயர் வந்து காட்டுற பாருங்கள். ஏன்னா ஒரு சிலர் நம்ப மாட்டாங்க, எப்படி வந்து இதில் வந்து 12 இன்ச்சு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ப மாட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன். இதை பார்த்தீங்கன்னா ஜேபியில் வந்து பார்த்தீங்கன்னா 1300 வாட்ஸ் டீப்பு, அதாவது சிலிண்டர் டைப்புன்னு சொல்லுவாங்க ஒரு சிலர், ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா நான் வந்து யூஸ் பண்ணுறேன். உங்களை செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். லெஃப்ட் ரைட்டு பார்த்தீங்கன்னா சில்னஸ்லாம் பக்காவாக இருக்கும். நீங்கள் ஒரு 6 இன்ச்சு யூஸ் பண்ணலாம். லெஃப்ட் ரைட்டு ஒரு 6 இன்ச்சு நீங்கள் யூஸ் பண்ணிட்டு சப் ஊஃபர் பார்த்தீங்கன்னா ஒரு 8 இன்ச்சு இல்லை 10 இன்ச்சு யூஸ் பண்ணால் நல்லாவே ரிசல்ட் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஆம்பிளிஃபயர் தேவைப்பட்டால் கான்டாக்ட் பண்ணுங்கள், ரெடி பண்ணிக்கலாம். ஒரு சிலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பழைய வீடியோ பார்த்துக்கிட்டு எனக்கு வந்து அதே ப்ரைஸில் வந்து ஆம்பிளிஃபயர் கேட்குறீங்க, அந்த மாதிரி என்னால் பண்ண முடியாது. நீங்கள் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி அவங்க என்ன டேட்டில் வீடியோ போட்டிருக்காங்கன்னு சொல்லிவிட்டு அதை முதல்ல பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். பழசெல்லாம் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் காஸ்ட் கம்மியாதனால அந்த ரேட்டுக்கு போட்டேன், இப்போலாம் அந்த ரேட்டுக்கு பண்ணித்தர முடியாது. இதுவும் பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்கிற மெட்டீரியலை வச்சு தான் நான் பண்ண முடியும். அதுக்கப்புறம் புதுசாக நான் பர்ச்சேஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரேட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நான் அது மாதிரி ரேட்டு மாறிடும். ஒரு லோ கிளாஸில் நல்ல ஒரு ஆடியோ கிளாரிட்டி இருக்கும். இந்த மாதிரி ஆம்பிளிஃபயர் தேவைப்பட்டால் கான்டாக்ட் பண்ணுங்கள், ரெடி பண்ணி கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.
பண்ணுங்கள்.